வெல்கம் டு ராப்டர்ஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டங் பீட்டில், அதை தான் வந்து நம்ம டேம் பண்ண போகிறோம். இதை நம்ம டேம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ஃபுட்டெல்லாம் தேவை, இந்த க்ரீச்சர் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, இதனுடைய ஹெபிலிட்டி அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு பிகினருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான தேவையான ஒரு க்ரீச்சர் இது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி கைஸ், இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம 100K இருக்குங்க கைஸ். சரிங்களா? ஸோ 100K என்ட்ரன்ஸில் தான் நான் இப்போ இங்கே இருக்கேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டங் பீட்டில் டைம் பண்ண தான் வந்திருக்கேன். பர்டிகுலராக ஆர்க் மொபைலை பொறுத்த வரைக்கும் 2K தான் வந்து அதிகமாக ஸ்பான் ஆகும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 100K, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கேவ். ஓகேங்களா? ஸோ இதில் 2K எப்படி ரன் பண்ணுறது, எப்படி வந்து சேஃபாக போய் வரலாம் அப்படிங்கிறத வந்து நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ கேவ் ஆர்க் மொபைல் கேவ் ரன் வந்து பிளேலிஸ்ட் இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இதுக்குள்ளே என்ட்ரன்ஸில் போகிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு பிகினராக போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொல்கிறேன், இந்த கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இது வந்து நான் பிகினருக்காக தான் மெயினாக பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பிகினருக்கு இந்த டங் பீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஆயில் வந்து தண்ணிக்குள்ளே இருந்தோ இல்லை ஐஸ் ரீஜனில் போய் எடுக்கல கைஸ். சரிங்களா? நான் வந்து டங் பீட்டிலேருந்து தான் ஆயில் வந்து ஃபார்ம் பண்ணேன். ஸோ ஆயில் ஃபார்ம் ஃபெர்டிலைசர் எல்லாமே வந்து இவன் வேறு லெவலில் பண்ணுவான். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ ஒரு பிகினராக நீங்கள் வரீங்க, ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே. ஸோ அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக ஃபாஸ்ட்டாக இப்போ நான் வந்து கேவுக்குள்ளே போயிட்டுருக்கேன். ஸோ இந்த ஏரியா இந்த ரீஜன் வரைக்கும் நீங்கள் வந்துருங்க. இதுக்கப்புறம் வந்து பக்ரி பிளான்ட் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ பக்ரி பிளான்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ பண்ணுறேன். பட் இல்லைனாலும் உங்களுடைய அந்த என்கிராம் பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பக்ரி பிளான்ட் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு மோட்டர் பேஸில் ப்ளே பண்ணணும். சரிங்களா? அதனோட இன்கிரீடியன்ஸ் பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னா ஒரு டபுள் பேரல் கன்று கம்பல்சரி வேணுங்க. ஓகேங்களா? ஸோ டபுள் பேரல் கன்று தான் வந்து பெஸ்ட்டு ஃபார் கேவரன், அதுவும் 100K பம்ப் ஆக்ஷன் ஷாட் கன் இருந்தாலும் ஓகே. பட் ஆனால் பிகினராக நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து அன்லாக் ஆகுது டபுள் பேரலாக தான் இருக்கும். ஸோ நல்லா ஓப்பியான டபுள் பேரலாக எடுத்துங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட் எரனியோ அப்படிங்கிற ஒரு பர்ஷூட் இருக்கு. அந்த பர்ஷூட் நீங்கள் பிடிச்சிங்கன்னா நல்லா வேறு லெவல் ஓப்பியான ஒரு டபுள் பேரல் கண்டு கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் புல்லட்லாம் ரெடி பண்ணிவிட்டு வாங்க. சரிங்களா? ஸோ பக்ரி பிளண்ட் இருந்துச்சுன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா 100K அரணியோ ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா உங்களை டார்பெட் ஏற்றுறது மெயினாக தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கார்பியன்ஸ் தான். ஓகேங்களா? ஸ்கார்பியன்ஸ் தான் இருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டேஞ்சரஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷால் தம்பி டைட்டனோ போவா, இந்த சட்டி ரெண்டு தலையினங்கிட்டேருந்து தான் நம்ம தப்பிக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து அருணியோ இருக்குது. ஒரு பிகினராக நான் வரும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். பட் நீங்கள் அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே மேக் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பக்ரி பிளான்ட் அப்ளை பண்ணிட்டு பாருங்கள், அருணியோ எக்காரணத்தை கொண்டு ரொம்ப நியர்பையில் கிட்டையோ போயிடாதீங்க. ஆகர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டார்பெட் ஏறி அங்கேயே போட்டு தள்ளுறோம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணுங்கள். பெட்டர் எனக்கு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ப்ரொடெக்டர் கொண்டு வரது பெட்டர். அப்படி இல்லைனாலும் வந்து கார்னிவோர் கீச்சர் ராப்டர் அந்த மாதிரி. இது பாருங்கள், இப்போ ஆகர் ஆயிடுச்சு வச்சிங்களா. ஸோ நம்ம பக்ரி பிளான் போட்டிருந்தாலுமே இந்த ஸ்கார்பியன் வந்து நம்மளை வந்து இது பண்ணிடும், ஐடென்டிஃபை பண்ணிடும், கண்டுபிடிச்சிடும். ஏன்னா உனக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுகு கன்று அப்படின்னு சொல்லலாம், இல்லை பாம்பு கண்ணுன்னு வச்சிக்கிங்க, ஏதோ ஒரு கண்ணுங்க. அந்த கண்ணு மூலயமா நம்மளை வந்து என்ன பண்ணிடும்னா கண்டுபிடிச்சிடும் பக்ரி பிளான் போட்டாலும். பட் அரணியோவில் கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு அட்வான்டேஜ் டங் பீட்டலாலையும் சரி. ஓகே. ஸோ நான் இங்கே என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கில்லி சூட் பெட்டர் எல்லாத்துக்குமே. ஸோ பேசிவ் டைமிங் எல்லாத்துக்குமே கில்லி சூட் போட்டுருக்குது பெட்டரான ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஸோ என்னோடய சஜஷனும் அதுதான். சரி, ஓகே. ஸோ ஒவ்வொன்று ஸ்கார்பியோனா வந்து வெளியே கொண்டு வந்துடணும். அது பாருங்கள், அதை வந்து நான் கொண்டு வந்து தனியாக கூட்டணும். அது அடிக்கிற மாதிரிங்க எக்காரணத்து கொண்டும் அந்த நியர்பையில் இருக்கிற அரினியோ மேலே மட்டும் ஒரு புல்லட்டு பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, மொத்தம் என்டையரும் ஹேகர் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களால் அதுலேருந்து வெளியே வர முடியாது, தப்பிக்கவே முடியாது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொன்றா தனித்தனியாக கூட்டின்னு வந்து அடித்து காலி பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக தலைவங்களை ஒவ்வொருத்தராக வெளியே கொண்டு வந்து அடிக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டங் பீட்டெல்லாம் வந்து தேடிட்டுருக்கேன். சரிங்களா? ஸோ நமக்கு போகிற வழியில் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கார்பியன்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைட்டன் போவா தான். ஸோ இங்கே வந்து ஸ்கார்பியன் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஒரு தட்டு தட்டிடும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இது கேவுக்கு போகிற வழி. சரிங்களா? ஸோ இது வழியாக தான் போயிட்டுருக்கேன். இங்கே மெஜாரிட்டியாக இந்த ஏரியாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா டங் பீடில் வந்து ஸ்பான் ஆகுங்க. ஸோங்களா? ஸோ 100K தேடி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 1-2 டங் பீடில் வந்து கம்பல்சரி கிடச்சிடும். அப்படி இல்லைன்னா 100K தான் நீங்கள் போயாகணும், வேறு வழியே கிடையாது. சரி கேஸ், இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உள்ள கேவுக்குள்ளே எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன், பெட்டுக்கிட்டே எல்லாமே போட்டு வச்சாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் அந்த பக்கம் வந்து பார்த்துட்டேன், இந்த பக்கம் எதுவுமே வந்து டங் பீடில் இல்லை. மெஜாரிட்டி வந்து அந்த ஆர்டிஃபெக்ட்டுக்கு நியர்பையில் கூட சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ ஸ்பான் ஆகுது இல்லைங்க. இங்கே பாருங்கள் எரனியோ இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல், பக்ரி பிளான்
எக்கான்ட் இருக்கிறதுனால நம்மளால் தப்பிக்க முடியும். பட் எக்கான்ட்டு கொண்டு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து நீங்கள் அங்கே போய் அதுக்கிட்ட மட்டும் உங்கள் சித்து வேலையை காட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக உங்களை முடிச்சு விட்றோம். ஸோ அது நியர்பைலேயோ போயிடவே போயிடாதீங்க, கொஞ்சம் தள்ளியே இருங்க, அதுதான் பெட்டர் ஆப்ஷன்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைட் நம்ம வரோம், ஓகேங்களா? ஸோ நம்ம விசால் தம்பி, ஸோ தலைவருக்கு மட்டும் நம்ம என்ன பக்ரி பிளன் போட்டிருந்தாலும் மூக்கு வேத்துறோம், அது பாருங்கள். அதுக்குள்ளே ஒரு ஸ்கார்பியன் போட்டுருவோம், ஏன்னா ஸ்கார்பியன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பயப்பள்ளி, அவனை போட்டு தள்ளுறது தான் பெட்டரான ஆப்ஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே அடி தான் அடிமா, அதுக்குள்ளே நம்ம நான் கொட்டுறோம், ஐயோ ஓடியாண்டாங்க, ஐயோ பாருக்கு பாருக்கு டைட்டில் ஓடியாந்துச்சு. இந்த நேரத்தில் சேவ வேறு சட்டி தலையில்லடி, ஐயோப்பா என்னங்க சாவலை அடப்பாவிகளா, பம்பெக்ஷன் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்பாடா டபுள் பேரல் ஷாட்கன்னா டபுள் பேரல் ஷாட்கன், அது பாருங்க ஒருத்தன் ஓடியாரா மாருங்க, என்ன வேக ஓடியாரா மாருங்க, கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கடிச்சிருவாங்க, கட்டிச்சானா இன்ஸ்டன்ட் நாக் ஆகிடுவீங்க. ஏன்னா நீங்கள் வந்து லெவலில் கொஞ்சம் கம்மியாக இருப்பீங்க, பக்ரி பிளான்ட் அன்லாக் பண்ணுற லெவலில் ஓரளவுக்கு உங்களுக்கு மீடியமான ஸ்டாட் தான் இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன மாதிரி நீங்களும் வந்து கொஞ்சம் நான் எடுத்த பிக் மிஸ்டேக்ஸை நீங்களும் எடுத்துடாதீங்க, சரிங்களா? டைட்டில் போக இருக்கானாவே அவனை விட்டு எழுத்து தள்ளியே நில்லுங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்து நான் தேடி பார்த்துறேன், இங்கே எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா டங் பீடல் கிடைக்கல. ஸோ சேடஸ்ட் ட்ரூத் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இல்லை, பட் இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இடம் இருக்குது, அந்த பக்கம் நம்ம போய் டங் பீடலேருந்து தேடி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ எதுக்காக இந்த வீடியோ இவ்வளோ லென்த்தாக நான் வந்து உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பக்ரி பிளண்ட்டால் நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பக்ரி பிளண்ட் போட்டோ சில க்ரீச்சர்ஸ் அட்டாக் பண்ணோம், அந்த க்ரீச்சர்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் ஸோ இவ்வளோ லென்த்தாக வந்து வீடியோ இருக்கும். டங் பீடல் டேம்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான், ஏன்னா அது பேசிவ் டைமிங் தான். பட் இருந்தாலும் அதை நீங்கள் டேம் பண்ண போகிறப்ப இவ்வளோ ஆபத்துங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெயின் ஒரே ஒரு விஷயம். ஸோ இது ஆப்போசிட் டைரக்ஷன், இப்போ நம்ம வந்து இல்லையா அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் நான் வந்து பார்த்திங்கன்னா கேவல் வந்திருக்கேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கார்பியன் இருக்கும்னு நினைக்கிறேன், எங்கேயாவது ஒரு ஸ்கார்பியன் இருக்கான்னு பார்த்துவோம், ஏன்னா அவன் தான் பெரிய தலைவலியே நமக்கு. ஸோ அவங்ககிட்டருந்து நம்ம தப்ஸ்டில் பொறுத்த ஒரு ஸ்கார்பியன் இருக்காங்க, சட்டி தலைங்க இவனுக்கு மட்டும் மூக்கு வேர்த்துருங்க, நம்ம பக்கத்தில் வந்தாலே ஒரு நாலு தட்டு அடியுங்கப்பா என்ன இவ்வளோ ஹெல்த் இருக்குது, சரி போகிறதுனா ஒரு வழியாக சரி கேசி. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மூலையில் ஏதோ இருக்குது அரணியோ மாதிரி தெரியுது, கிட்ட போய் பார்ப்போமா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டங் பீடலுங்க பார்த்துட்டேன் டங் பீடல் இது. ஓகே சரி, இதை நம்ம வந்து இப்போ தான் நம்ம டைம் போன போகிறோம். ஸோ என்ன லெவல்னு பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு 60 லெவல் பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு போதும். ஸோ இதுவே ஒரு டீசெண்டான இது தான். நான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஃபிகல்ட்டியில் தான் ப்ளே பண்ணுறேன் கேஷுவலாடு. ஸோ கிட்ட போயிடுங்க, ரொம்ப கிட்ட போயிடாதீங்க, ஆகிற இடம் சூத்திங் மாமா ப்ளே பண்ணிட்டு ஒரு பூப்பு, அது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் பூப்பு தான் கொடுத்தேன், ஒரே பைட் தான் எழுந்திரிச்சு பாருங்கள், ப்ளஸ் 89 வந்துருக்கு, ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபுட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பூப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ மேசிவ் பூப்பு இருக்குது, மேசிவ் பூப்பு கொடுத்தீங்கன்னா ஒரே பைட்டு தான். மேசிவ் பூப்பு எங்கே கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைட்டன் கிட்ட மட்டும் தான் கிடைக்கும், நம்ம கிட்டே வந்து லார்ஜ் அனிமல் பூப்பு இருக்குது, ஏன்னா நம்ம கிட்ட ரெக்ஸ் அதெல்லாம் இருக்குது, அதனால் தெரிசனம் சார் இந்த மாதிரியான கிரீச்சர்ஸ் கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் அனிமல் பூப்பு இருக்கும். ஸோ அது மூலிமா நம்ம வந்து அந்த பூப்பு வச்சு நம்ம அதை டைம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? மீடியம் அனிமல் பூப்பு வச்சு கூட நீங்கள் டைம் பண்ணலாம். ஸோ பேஸ்டான உங்களோட லெவலை பொறுத்து அது இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாயில் மீட் இருக்கு இல்லையா, ஸ்பாயில் மீட் மூலிமாவும் நீங்கள் வந்து டைம் பண்ண முடியும். லெஸ் எஃபெக்டிவ் லீஸ்ட் எஃபெக்டிவ் ஃபுட் லிஸ்ட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாய்சன் இது ஸ்பாயில் மீட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபுட்னா லார்ஜ் அனிமல் பீசஸ், மேசிவ் அனிமல் பீசஸில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபுட் லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா வந்து இந்த மேசிவ் பூப்பு யூஸ் பண்ணுறதா பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன், ஃபேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே? ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டீம் பண்ணிக்கிங்க, ஓகே? ஸோ அப்போ நான் வந்து டீம் பண்ணால் இதை நான் வெளியே கொண்டு போயிட்டுருக்கேன், ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் வந்து இதை டீம் பண்ணோம், பெட்டர் ஆப்ஷன்ஸ் வந்து இது தான், சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ நான் வந்து ஒரு வழியாக வந்து கேவிலேருந்து வெளியே வந்துடுறேன். ஸோ சிம்பிள் தான் வந்து சூத்திங் பாம் பக்ரி பிளன் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாயில் மீடியோ லார்ஜ் பூப்பு ஏதோ ஒன்று கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அழகாக டைம் ஆகிடும். ஸோ இவன் தான் வந்து பார்த்துங்க, ஸோ இவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்களா, ஸோ வேறு லெவல் இல்லை. ஸோ இவன் தான், சரிங்களா? சரிங்க. ஸோ ஒரு நல்ல சேஃபான இடத்துக்கு போயிடும். ஸோ சரி, இப்போ நமக்கு வந்து நைட் ஆயிடுச்சு கேஸ், ஓகேங்களா? என்னடா சம்மந்தமே இல்லாமல் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசிக்க வேண்டாம். இங்கே ஒரு டங் பீடல் இருக்குது, ஸோ இந்த டங் பீடல் நீங்களே பாருங்கள். ஸோ பார்த்தோடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையாடா, என்னடா டங் பீடல் நீ டைம் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி என்கிட்ட டங் பீடல் இருக்குது, ஸோ எப்படி டைம் பண்ணும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ இது நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு டங் பீடல் இருக்கிறதுனால இதில் நம்ம முக்கியமான விஷயம் என்ன பண்ணோம், நான் வந்து ஃபெர்டிலைசர் ஆயில் அந்த ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தேன், சரிங்களா? அது நீங்கள் எப்படி வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் வண்டரிங் வந்து ஆன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூப், ஓகேங்களா? அவங்களோட ஃபேஸ் இருக்கும்ல, ஸோ ஸ்மால் அனிமல் பூப்பு, மீடியம், லார்ஜ் எல்லாமே இருக்குது இல்லையா, அதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஃபார்ம் பண்ணதான் ஆர்வஸ் பண்ணது, ஓகே? ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு இவனோட உடம்புல போட்டாலே போதும், ஃபுட்டாகவும் அவன் எடுத்துப்பான், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் நமக்கு ஆயிலும் கொடுப்பான். ஸோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கோல்டன் க்ரீச்சர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பிகினருக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு க்ரீச்சர். ஸோ இவங்ககிட்ட ஒரே ஒரு அட்வான்டேஜ்
என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டஞ்சன் இவன் வந்து ஆயில் ஃபெர்டிலைசர் மேக் பண்ணி தருவான். அது ஒரு நிறைய பூப்பு எவ்வளோ பூ போடுறீங்களோ அவ்வளோக்கும் ரெடி பண்ணி கொடுப்பான். இவனுக்கு ஃபுட்டு ஒன்று தேவைப்படாது, அனிமல் பூப்பையே வந்து ஃபுட்டாக எடுத்துவான், ப்ளஸ் வந்து ஆயில் ஃபெர்டிலைசர் எல்லாமே கொடுத்துருவான். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன விஷயம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னா கேவலம் மட்டும் தான் ஸ்பான் ஆவான், ரொம்ப ரேர் ஸ்பானிங் ஃபியூச்சர் லிஸ்ட்டில் இவனும் வருவான் சரிங்களா. ஸோ அன்று ப்ளஸ் வந்து சென்ட்ரல் கேவ் இது ரெண்டுத்தில் மட்டும் தான் உங்களால் எடுக்க முடியும், அதையும் நீங்கள் வந்து பார்த்துங்க சரிங்களா. ஸோ அப்போ இவனோட உடம்புல வந்து எல்லாத்தையும் போடுவேன். ஸோ வந்து பூப்பாக கன்வெர்ட் பண்ணி ஃபெர்டிலைசராக கன்வெர்ட் பண்ணி கொடுப்பான் இல்லையா, ஆயில் ஃபெர்டிலைசரே. ஸோ தூங்கலான்னு வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு யூ நாட் ஸ்லீப்பி ஆல்ரெடி நிறைய வாட்டி தூங்கி எழுந்துறேன். ஸோ அதனால் கண்டினியூவாக ரெகுலராக அப்ளை பண்ணுறக்கில்லையா, அதனால் வந்து என்னால் தூங்க முடியல. சரி ஓகே எனிவே. ஸோ இப்போதைக்கு வந்து நான் பூப்பெல்லாம் கலெக்ட் பண்ணி என்னோடய இன்வென்ட்ரியில் போட்டு ஓரளவுக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக மேக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு இதில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி பூப்பு எல்லாத்தையும் டங் பீடலோட இன்வென்ட்ரியில் போடுறதா இப்போ வேலை சரிங்களா. நமக்கு ஃபெர்டிலைசர் தேவைப்படுது. ஏன் ஃபெர்டிலைசர் தேவைப்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் பண்ணுறதுக்கு ஃபெர்டிலைசர் தான் தேவை. ஸோ ஃபார்மிங் லிஸ்ட்டில் நான் வந்து சொல்லிடுவேன் க்ராப்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து ஃபெர்டிலைசர் வரும். ஸோ அந்த ஃபெர்டிலைசர் இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போகிறேன் ஓகே. டங்பீடிலேருந்து எடுத்துக்கலாம், வேறு வழியிலேயும் ஃபெர்டிலைசர் எடுக்க முடியும். ஸோ அது அப்புறமா பார்க்கலாம். சரி கேஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பகலாயிருச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இருக்கிற கிரீச்சர் கிட்டே இருக்கிற எல்லா பூப்பையும் எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் டங்பீடலில் போட போகிறேன். அப்படி போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்னும் நிறைய ஃபெர்டிலைசர் கிடைக்கும் சரிங்களா. ஃபெர்டிலைசர் ஆயில் இது ரெண்டுமே தேவை. ஸோ ஆயிலுக்காக மெயினாக நான் வந்து ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டேஜில் நான் வந்து இந்த டங் பீடல் டைம் பண்ணால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு ரெண்டு மூணு டங் பீடல் டைம் பண்ணால் நினைக்கிறேன் அதுவே எனக்கு சரியாக போயிடுச்சு ஆயிலுக்கு. சரி கேஸ்லின்லாம் ரெடி பண்ணோம் இல்லையா, அதனால் சரி ஓகே இப்போதைக்கு வந்து பாருங்கள். ஸோ பண்ணியாச்சு, இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணி போகிறோம். பாருங்கள் மொத்த ஆயில் ஃபெர்டிலைசராக மாற்றினா இப்போது ஆல்மோஸ்ட் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 38 வந்து ஆயில் இருக்குது. ஸோ உண்மையிலேயே வந்து இது கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டு தான், பட் ஆனால் ஒரு பிகினராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா இது ரொம்ப பெருசாக உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இன்னும் பெரிய கேம் மாஸ்டராக பெரிய லெவலில் நீங்கள் வரீங்க, ஒரு 70-80 லெவல் போகிறீங்க, அப்போ நீங்கள் கேம் மாஸ்டர் ஆகிடுவீங்க. ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு 10-20 ஆயில் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தான் தெரியும், ஏன்னா நான் வந்து பிகினிங் ஸ்டேஜில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ ஃபெர்டிலைசர் எல்லாத்தையுமே வந்து ஃபார்மில் போட்டுடலாம். ஸோ கிராப்ஸ் பிளாட்டில் போட்டனா போதும், அது பாட்டு நமக்கு வந்து அழகாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும். ஸோ கிராப்ஸ் நமக்கு நிறைய தேவைப்படுது அதனால் ஓகே சரிங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீச்சரை பொறுத்த வரைக்கும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து பார்த்திங்கன்னா சர்வரில் நிறைய டீம் பண்ணி வச்சுருப்பாங்க எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போட டஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ கூடிய வரையில் போட டஸ்ட்டு எப்படி நம்ம எடுக்கலாம், அதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவன் தான் டங் பீடல். பாருங்கள் நம்ம உடம்புல கால்வாசி சைஸ் இருப்பான் போல மேம். ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்க மாதிரி இருக்கான், ரியல் வேர்ல்டில் ரொம்ப ரொம்ப குட்டியாக இருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் ஸோ என்னோடய வில்லேஜ் ஏரியாவில். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீச்சரை பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க சார், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல கண்ணில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.